பொதுநல உரிமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குற்றாலம் போயிருந்தோம் குற்றாலத்தில் போது ரூமில் தங்கியிருக்க போது காலையிலேயே வந்துட்டு பதனி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பதனி வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலங்காத்தாலேயே வந்துட்டு ஒரு எட் ஏழரை எட்டு மணிக்கெலாம் வந்துட்டாங்க காலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் உடனே இங்கே பார்த்தா ரூமில் வந்துட்டு பதனி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் பைக்லேயே வந்துட்டு நொங்கு ப்ளஸ் பதனி அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ பதனின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நொங்கு மரத்தோட கிளையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளையை வந்து வெட்டி விட்டுருவாங்க அதை வெட்டி விட்டுட்டு அதில் பானை இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் அது மாதிரி கட்டி விட்ருவாங்க அதுலேருந்து டிராப் ட்ராப்பாக சொட்டும் பாருங்கள் அதுதான் வந்து பதனியும்பாங்க இந்த பதனி வந்து நம்ம குடிக்கும்போது அல்சர்லாம் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த பதனி தண்ணியோட ரேட் எவ்வளோன்னு சொன்னால் நொங்கு போட்டு சாப்பிட்டா ஐம்பது ரூபாயா நொங்கு இல்லாமல் கொடுத்தாங்கன்னா முப்பது ரூபாயா அந்த இதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்களேன் அந்த இது வந்து மட்டையை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த மட்டையிலே வந்துட்டு அந்த பதனியை வந்து கொடுத்து நம்மளை வந்து குடிக்க வச்சுருந்தாங்க இப்போ பணக்கல் கண்டு அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா பணக்கல் கண்டு பண வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு தயாரிக்கணும்னா இந்த மாதிரி அந்த மரத்தை சொன்ன அதை வெட்டி விட்டு அதில் வர பாலை வந்து வச்சு தான் அதை காய்ச்சி க எடுக்கும்போது தான் நமக்கு வந்து பதனி வந்து கண்டு வந்து வெள்ளங்கள் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்காக வந்து நான் வச்சு பிடிச்சிட்ருக்கேன் நொங்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அது மேலே வந்து பதனி வந்து ஊற்றுனாங்க குடிக்கும்போது இதுதான் வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் குடிக்கிற பதனி ஆனால் நல்லாவே இருந்தது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்தது ஆனால் வந்துட்டு இன்னும் சுத்தமான பதனியெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்களோட இருந்தவங்க அது பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது தான் நமக்கு தெரியும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு சொம்பு மட்டும் ஊற்றுனார் இன்னும் ஒரு சொம்பு ஊற்றுவார்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு ஒரு சொம்பு தானா அது வந்து அதோடய பிரைஸ் வந்துட்டு ஐம்பது ரூபா இந்த நொங்கு ப்ளஸ் பதனையும் சேர்த்து ஐம்பது ரூபாயா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா இந்த நொங்கு ப்ளஸ் பதினை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வயிற்றில் இருக்க அல்சர்லாம் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பதினி வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் பெருமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி மற்றும் பொதுநலம் இருந்து